வெல்கம் டு விஜயடியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க கலைடாஸ்கோப் வந்து எப்படி மேக் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் வந்து கலைடாஸ்கோப் எப்படி மேக் பண்ணுறது தான் சொல்லியிருப்பேன் அடுத்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலஸ்கோப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை அது அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலைடாஸ்கோப் வந்து எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா சமதள ஆடி அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா அதை தான் வந்து சமமாக அந்த மாதிரி பீசஸ் வந்து மூணு பீசஸ் தேவை எந்த எந்தளவுனாலும் இந்த மாதிரி மூணு பீசஸ் வந்து சமமாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி வாங்கிக்கோங்க இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வந்து நான் வெட்டி வாங்கினேன் இந்த அளவுக்கு வந்து வாங்கும் போலேயே பத்து ரூபா தான் ஒன்று சொன்னாங்க ஸோ மூணுது வாங்கும்போது முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு மூணு இது வந்து சமமாக வெட்டி நான் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கடையிலேயே நீங்கள் வாங்கிக்கோங்க அதான் பெஸ்ட்டு நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி நான் நெட்டில் வந்து ரொம்ப போட்டிருப்பாங்க ஆனால் அதை பண்ணி பார்க்காதீங்க நான் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து சரியாக இல்லை ஸோ அதனால் கண்ணாடியில் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முக்கோணம் சேஃபும் அங்கேயே வெட்டி வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாடியில கூட நம்ம வெட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மூணு பீசஸையும் ஃபஸ்ட்டு கையில் வந்து வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பீசஸாக ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கலாம் ஆனால் மூணு பீசஸ்ஸாக கரெக்டாக வச்சே ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மெதுவாக கொண்டு வந்து முக்கோணம் சேஃபில் வந்து கரெக்டாக வந்து வைங்க இந்த மாதிரி முக்கோண சேஃப்லாம் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ஒரு கிரிப் கிடச்சி கரெக்டாக நிற்கும் ஆகும் அப்படி ஃபிட் ஆகிறப்ப ஒட்டினாலே போதும் இதோட ஆங்கிள் வந்து அறுபது டிகிரி வந்து கரெக்டாக ஆங்கிள் இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு சூப்பராக தெரியுது இமேஜஸ் வியூஸ்னால் சூப்பராக உள்ளக்கு வந்து அழகாக அவ்வளோ முப்பரிமாணமாக நிறைய எஃபெக்ட்ஸில் வந்து தெரியுது இப்போ வந்து இந்த இதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் கட்டர் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு கையில் வந்து எடுக்கணும்ல அதனால் டேப் கட்டர் இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கையில் வச்சு கேப்பை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் நீங்கள் எல்லா சைடும் வந்து ஒட்டிக்கோங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி பீசஸ் வந்து திடீர்னு விலகாமல் இருக்கும் அதனால் எல்லா சைடும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நான் இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து நல்லா ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா பாருங்கள் சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கலேராஸ் கோப் வந்து சூப்பராகவே வந்துருச்சு இப்போ வந்து உடஞ்ச வளையல் வந்து இது உள்ளக்க போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் பீசஸ் வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸ் வளையல் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வளையல் வந்து உடச்சி எடுத்துக்கிறேன் அது போக இந்த மாதிரி பாசிகள் கலர் பாசி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலர் பாசிகளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போனா சூப்பராகவே இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளவு பரிமாணம் வந்து உள்ளக்கு தெரியுதுன்னு பாருங்கள் நிறைய உலக தெரியுது சூப்பராகவே இருக்குது பாருங்கள் வளையல் வந்து கீழே சும்மா வச்சு பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராகவே இருக்குது எவ்வளவு எவ்வளவு அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் நல்லா இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்லா இருக்குது அப்படின்னு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா சின்ன வயசில் நம்ம விளாண்டுருப்போம் சின்ன வயசில் வச்சு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இதை நான் பண்ணி அப்போ எடுத்தது எனக்குனா இது வந்து பன்னெண்டு வருஷம் கிட்ட ஆகிடுச்சி இதை பண்ணி அதுக்கடுத்து இப்போ பண்ண மூலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறைய எஃபெக்ட்ஸில் வந்து சூப்பராக தெரிகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பழைய நினைவுகளை வந்து கொண்டு வந்துச்சு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக நான் சின்ன வயசில் பண்ணது இதை சூப்பர் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லாவே வந்துருச்சு நம்மளுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது அதுக்கடுத்து அந்த முக்கோணம் சேஃப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இந்த முக்கோணம் சேஃப் உங்களுக்கு சப்போஸ் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட அந்த அளவுக்கு வெ வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ நம்ம ஒட்டியாச்சு அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உடச்சி வச்சுருந்தோம்ல பீசஸ் கண்ணாடி வளையல் அதெல்லாம் உள்ளக்கு வந்து போட்டுக்கலாம் அது போக அந்த கலர் பால்ஸையும் உள்ளக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் சும்மா போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராகவே இருக்குது இது நல்லாவும் ஒர்க் ஆகுது டிசைன்ஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்டுதுன்னு பாருங்கள் ஸோ கண்ணாடி வளையல் கண்டிப்பாக போடுங்க அப்போனா தான் கண்ணாடி வளையலுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் கலர் இன்னும் கொஞ்சம் போட்டாலும் போட்டுக்கோங்க நல்லாவே இருக்கும் அது போக அந்த கலர் பால்ஸ் இந்த இதை வந்து கொஞ்சம் உள்ள போட்டுக்கிறேன் போட்ட பிறகு பாருங்கள் சூப்பராகவே இருக்குது நல்லா நிறைய டிசைன்ஸ் வந்து ஆகுது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது அது போக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த பீசஸ் வந்து அந்த கண்ணாடி வந்து இதை வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டால் நம்மளுக்கு வந்து கலேடாஸ்கோப் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அது போக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப்பில் வந்து அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதுக்குள்ளே வந்து இது போகுதான்னு பாருங்கள் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து ரவுண்ட் சேஃபில் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இதை வந்து மெதுமெதுவாக வந்து இதுக்குள்ளே நான் விட்டுக்கிறேன் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா சுற்றி கலர் பேப்பர்ஸை வந்து சுற்றி ஒட்டிக்கோங்க அதுவே நல்லா தான் இருக்கும் இப்போ நான் ரவுண்ட் சேஃப்பில் வச்சுட்டிங்க அப்படின்னா பாருங்கள் கிரிப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்க போல நல்லாயிருக்கும் அதுபோக கண்ணாடிக்கும் நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்ஸ் வந்து இதை சுற்றி ஓட்ட போகிறோம் இது கலர் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து எதுனாலும் ஒட்டிக்கலாம் நான் ப்ளைன் ப்ளைனாக இருந்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ப்ளைன் கலர்ஸ் தான் நான் ஒட்ட போகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக ஓட்டணுமா ஒட்டிக்கோங்க அவ்வளவுதான் நான் வந்து ஒட்டி வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி டிசைனில் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளக்க வந்து இப்போ சூப்பராகவே ஷோ ஆகுது நல்லாவே இருக்குது இதை வந்து நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து தெரியாது நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியாது அதனால தான் இப்போ இதை வெளிச்சத்தில் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் இதோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ப்ரூஸ்டன் ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாவது ஆண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது இவர் வந்து இது மட்டும் தான் கண்டுபிடிச்சார்னா இல்லை நோனும் ஸ்ரீரியா கோப்னு நோனும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி வியூவில் வந்து உருவாக்குறது த்ரீ டி படங்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா முப்பரிமாணம் அதில் வந்து ஆரம்ப புள்ளி வந்து வச்சது இவர்னே சொல்லலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாவது ஆண்டாக இருந்தாலும் ரெண்டு ஆண்டுக்கு வந்து பேட்டனே இவங்க வாங்கலை அதுக்கடுத்து ஒன் டைம் வந்து லண்டனில் வந்து ஒரு நூறு பீசஸ் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்போது மக்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே வாங்கிட்டாங்க அதிரடியாக வாங்கி முடிஞ்சிருச்சு சரினு சொல்லிட்டு அதுக்கடுத்து பேட்டர்ன் எடுத்து இவர் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இவங்களால் மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு டிசைன்ஸ் வந்து பண்ண முடியலை ஸோ அதனால் ப்ரூஸ்டர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா கம்பெனிஸும் இதை வந்து உருவாக்கிக்கலாம் சேல்ஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார் அதுக்கடுத்து தான் மார்க்கெட்டில் எல்லா மக்களுக்கும் வந்து இது கிடைக்கிற மாதிரி இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சின்னவங்க இல் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு எல்லாமே வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்குமே அது வந்து சேல்ஸ் வந்து இன்னும் பேக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து ப்ரூஸ்டர் தான் காரணம் இது வந்து அறுபது டிகிரி ஆங்கிளில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் இது வந்து அவ்வளோ சேஃப்ஸ் வந்து பரிமாணங்களை வந்து உருவாக்குது இது எவ்வளோ அழகாக வந்து டிசைன்ஸை வந்து உருவாக்குதுன்னு கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ